திண்டுக்கல் இடைத்தேர்தலின் பொழுது அங்கே நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதன்முறையாக போட்டியிட்ட அந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பல வேறு வழக்குகளையும் ரவுடிகளை வைத்து அவர்களை அடித்தும் அவர்கள் தேர்தலிலே பணி செய்ய விடாமல் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் செய்தது ஆனால் அதையெல்லாம் மீறி புரட்சித் தலைவர் அவர்கள் அன்றைக்கு முதன்முறையாக ஒரு சுயேச்சை சின்னத்திலே அன்றைக்கு இரட்டை இலை சின்னம் சுயேட்சை சின்னம் அதை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாறு நம்ம அனைவருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து நடந்த தொண்டாமுத்தூர் இடைத்தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதே சின்னத்தின் மூலம் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று எழுபத்தி ஏழிலே தமிழக மக்களின் ஆதரவோடு புரட்சித் தலைவர் ஆட்சி அமைத்தார்கள் நம்மை விடலாம் விட்டு பிரிகிறவரை தொடர்ந்து பத்து ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தேட்டி அவர் இன்று அளவுக்கு ஒரு வள்ளலாக ஒரு சரித்திர நாயகனாக நம் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்களிலெல்லாம் அவர் நிறைந்திருக்கிறார் அதனால்தான் அவரது பிறந்த நாள் இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் சாலைகளிலும் சரி சிறிய சந்துகளிலும் சரி அவருடைய படத்தை வைத்து நமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல பொதுமக்களும் அவருக்கு அவரது படத்தை வைத்து வணங்குவதை பார்க்க முடிகிறது அவரது மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதல்வராக தமிழகத்திலே பதவியேற்க முயற்சி செய்தார்கள் பதவியேற்ற இருபத்தி ரெண்டு நாட்களிலே அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது அப்பொழுது அம்மா அவர்கள் ஜே அணி என்கின்ற பெயரிலே தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து தேர்தலை சந்தித்த பொழுது இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பட்டார்கள் அந்த அதற்கு பிறகு அன்றைக்கு ஆட்சி அமைந்த எண்பத்தொம்போது ஜனவரி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற கருணாநிதி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பொழுது அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து அவர்களின் ஆட்சி தொடங்கியது தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி தந்தார்கள் இருந்தாலும் தொண்ணூற்றி ஆறிலே நமது இயக்கம் தோல்வி விட்டது திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் சிறந்த ஆட்சி கொடுத்த பொழுதும் அறுபது எழுபது எம்எல்ஏக்களை பெற முடிந்ததை தவிர திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னொன்றிலே ஆட்சி அமைத்தார்கள் மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைத்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறிலும் அம்மா அவர்கள் ஆட்சி பெற்று புரட்சித் தலைவர் வழியிலே தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தார்கள் அவர் உடல்நலம் குன்றி நம்மை விட்டெல்லாம் மறைந்த பிறகு இன்று வரை என்னென்ன அலங்கோலங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் எதற்காக இதையெல்லாம் நான் இங்கே சொல்கின்றேன் என்றால் எந்த காரணத்திற்காக புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ அவர் அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு அவர்தான் காரணம் என்று அண்ணா அண்ணாவர்களாலே பாராட்டப்பட்ட புரட்சி தலைவர் அவரது அண்ணாவர்களின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி முதல்வராக்கியது புரட்சி தலைவர் ஆனால் புரட்சி தலைவரே எழுபத்தி ரெண்டிலே கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார் கருணாநிதி அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட துரோகத்தால் உருவானதுதான் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த இயக்கம் எந்த இயக்கம் துரோகத்தால் உருவாக்கப்பட்டதோ அந்த இயக்கத்திலேயே துரோகிகள் உருவாகி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு உண்மையாகும் புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் நினைத்து கூட புரட்சித் தலைவர் ஆட்சியை தொடங்க தொடர முடியவில்லை ஆனால் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவே இந்த பன்னீர்செல்வம் முதல்வராக இருக்கட்டும் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன காரணத்தினால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பன்னீர்செல்வத்தை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு மாதத்திற்குள் அவர் குணம் மாறியதால் அவரது உண்மையான குணம் வெளிப்படத் தொடங்கியதால் அவரை முதல்வர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் சின்னம்மா அவர்கள்தான் ஆக வேண்டும் அவர்தான் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கு முதல்வராக இருப்பக்கூடியவர் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சராக இருக்கின்ற தங்கமணி உட்பட அனைவரும் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அனைவரும் நமது பொதுச்செயலரை சந்தித்து நீங்கள் பொதுச்செயலாக வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்து மறுத்த பிறகு இவர்கள் பொதுக்குழுவை கூட்டி இவர்களாகவே அவரை பொதுச்சேரராக்கி அன்றைக்கு வந்து போய தோட்டத்திலே அவரிடம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் மன்றாடி ஏற்றுக்கொள்ள செய்தவர்கள் திரும்பவும் பன்னீர்செல்வம் வழி மாறி சென்று விட்டார் டெல்லியிலே உள்ளவர்களுக்கு ஏஜெண்டாக மாறிவிட்டார் அதனால் இரண்டு பதவியும் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை முதல்வராக வேண்டுமென்று தினமும் போய தோட்டத்திலே வந்து வற்புறுத்தியவர்கள் அன்றைக்கு பன்னீர்செல்வத்திடம் அந்த கடிதம் பெறும்பொழுது அங்கே இருந்தவர்கள் திரு பழனிசாமி திரு தம்பிதுரை திரு வேலுமணி திரு தங்கமணி திரு ஜெயக்குமார் திரு தலவாய் சுந்தரம் திரு செங்கோட்டையன் போன்ற அனைவரும் என்னோடு அங்கே இருந்தார்கள் பண்டீர்செல்வம் அன்றைக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நான் கேட்டவுடன் நான் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதல்வராக்கினார் அதனால் அவர்தான் முதல்வராக வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் விரும்பினால் நான் என்ன தவறு செய்தேன் என்று மாத்திரம் இவர்கள் சொல்லட்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் ஏதோ சொல்ல இவர் ஏதோ சொல்ல ஒரு இருபது நிமிடம் கிடைத்து நான் தலையிட்டு அவர்கள் சொல்வதை விடுங்கள் நான் அவரை சேர்மன் என்று அழைப்பேன் காரணம் தொண்ணூத்தொம்போதில் நான் அங்கே பெரியகுளத்திலே அம்மா அவர்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய பொழுது அவர் அங்கே நகர்மன்ற தலைவராக இருந்ததால் அது தங்கத்தமிழ் செல்வனுக்கு நன்றாக தெரியும் அவரை சேர்மன் என்று தான் அழைப்பேன் அவர் மினிஸ்டர் கூட அவர் என்னை சேர்மன் என்றே அடையுங்கள் அதுதான் எனக்கு பிடிக்கும் என்பார் சேர்மன் முதலமைச்சர் ஆனப்பகுட அவர் என்னை வந்து சேர்மன் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் முதலமைச்சரான பிறகு அம்மாவுடைய தொகுதியை தங்கத்தமிழ்ச்செல்வன் அவருடைய சட்டமன்ற பதவியை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த தேர்தல் வந்தது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் மீண்டும் முதல்வராவதற்காக ஆண்டிப்பட்டி தொகுதியில் இடைத்தேர்தல் பொழுது நானும் தங்கத்தமிழ் செல்வன் மற்ற அமைச்சர்களாக இருந்தவர் அனைவரும் அங்கே பணியாற்றும் பொழுது திரு சண்முகவேல் கூட அப்பொழுது துறை அமைச்சராக இருந்து எங்களோடு வந்து அங்கே தேர்தல் பணியாற்றினார் திரு சிவசாமி வந்திருந்தார் பல மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அங்கே வந்து பணியாற்றினார்கள் அப்பொழுது பன்னீர்செல்வம் அங்கே வந்து தங்கியிருந்த பொழுது என்னை பார்க்க வேண்டுமென்று நான் குடியிருந்த வீட்டிற்கு வருவதாக இருந்த பொழுது நீங்கள் முதலமைச்சர் எனது நண்பராக இருந்தாலும் முதலமைச்சர் நான் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று அவர் வீட்டிற்கு சென்று பார்க்கிற அளவுக்கு அவருக்கு நான் மரியாதை கொடுத்து வைத்திருப்பேன்